5 years JRB Udayam Nei Velangu Uppu Puli Milaga powered by Hats and Curd la indiki nama paaka pora recipe enna nu paathina oru unique ana recipe dhaan paaka porom mango pancake panna porom idhukku thevana ingredients enna nu paathidalam maida corn flour mango pulp uppu konja mango chunks irukku சக்கரை ஏலக்காய்த்தூள் எண்ணெய் இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து மைதா ஒரு ஹாஃப் கப் போல் ஆட் பண்ணுறோம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து எக் பேன்கேக்கில் ஆட் பண்ண போகிறதில்ல அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம் அதனால் நமக்கு வந்து ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா தண்ணி விட்டு இதில் கரைச்சிக்கலாம் நல்லா நம்ம நல்ல தண்ணியாக கொஞ்சம் தோசை மாவு அளவுக்கு கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மாவு நல்லா கரைச்சிட்டோம் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேங்கோ பல்ப் இருக்குது இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சங்க்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து நல்ல ஒரு ஃபைன் பேட்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நமக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல ஒரு தண்ணியாக இருக்க மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்ஸ் போல் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயை ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தோசை தவாலே ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெய் இப்போயும் ஆட் பண்ணிடுறோம் இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பேன் நம்ம தோசை தவா வச்சிட்டோம்னா அது வந்து காயட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வெளியிலேருந்து ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லா விட்டுட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ நம்மளுடைய தோசை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பேன் கேக் நம்ம எடுத்துடலாம் இது வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து ஏற்கனவே எண்ணெய் போட்டுட்டு அப்படி இல்லைனா லைட்டாக மைதா நம்ம இல்லை கார்ன்ஃப்ளவர் நம்ம ஃப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கும் ஆனால் ஏற்கனவே நம்மளை மாவுலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு ஒட்டை செய்யாது இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேனில் நம்ம கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக சுகர் போட்டுட்டு இந்த சுகர் வந்து நல்லா நமக்கு வந்து கேரமலைஸ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசையில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட வந்து மேங்கோ சங்க்ஸ் இருக்குது இந்த சங்க்ஸில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த தோசையில் இது மாதிரி வந்து உள்ள நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபோல்டு கொடுத்துடணும் நல்லா ஃபோல்டு கொடுத்துட்டு இதை வந்து இந்த பக்கமாக அப்படி டேர்ன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா தோசையுமே நம்ம ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் நல்லா கலர் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும் இப்போ நம்மளுடைய சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு இது கூடவே நம்ம வந்து இப்போ நம்மளுடைய மேங்கோ பல்ப் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு மேங்கோ சாஸ் பண்ணியிருக்கோம் இந்த மேங்கோ சாஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோசை மேலே நம்ம விட்டுடலாம் நல்லா ஹாட்ஸ் மேங்கோ சாஸ் வந்து நம்மளுடைய தோசை மேலே விடணும் இப்போ நம்மளுடைய மேங்கோ பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து மேங்கோ சீசனில் தான் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு யூனிக்கான ரெசிபின்னு இதை சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து மாவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேங்கோ பல்ப் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேங்கோ ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் மேலே வந்து நம்ம மேங்கோ சாஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு எம்மியாக டேஸ்டியாக ஃபுல் ஆஃப் மேங்கோவாக இருக்கக்கூடிய ரெசிபி இது ஏன்னா மேங்கோ சீசன் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்